சார், 2023ல் தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காரு, ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில். அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கிங்க? அப்புறம் இன்னொன்று கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கன்னு தெரியல. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சியெல்லாம் நடிச்சிருக்காரு, அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிங்க சொல்லுங்கள். சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார், ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும், அதனால் அதை அவன் பார்த்துப்பான். அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல, அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான். ஸோ அதை அவனோட விஷயத்த அவன்கிட்ட கேளுங்க. பட் இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிடற மாதிரி நான் இதை போய் என்னன்னு சொல்கிறது. ஐயோ, இந்த மாதிரிலாம் கேளு கேட்டேன் கேட்டால் கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் அவன்ல ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேர்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல, ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை. ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன் கூட எனக்கு தெரியல நிஜமாவே. அது எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் அந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டிருக்கோம் சார், ஒரு 100-200 பேர் கூட போட்டு காமிச்சிருப்போம் எல்லாருக்குமே. முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகரனோட படம், அப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேர், இது எப்படிப்பட்ட ஜனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும், இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமாக இருக்குது. படம் பார்த்து முடிச்சுட்டிங்களா என்ன சொல்ல போகிறீங்களா காத்துட்ருக்கேன் வரவில்லை.